வணக்கம் நம்ம பேப்பர் பார்த்தேன் இன்றைக்கி பாமக நிர்வாகி மேலே போலீஸ் கேஸ் பாஞ்சு விட்டதுன்ட்டு எதுக்காக கேஸ் பல செக்ஷன் வந்திருக்கு நான் வைலபிள் செக்ஷன்ஸ் நிறையா இருக்குது அதில் எதுக்காக கேஸ்னால் ஐயா வந்து அப்படியே வீரவசனம் பேசி நான் சூர்யா வந்து எட்டி உதைக்கிறதுக்கு ஒரு லட்ச ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லி விட்டார் மனுஷன் இன்னும் அரெஸ்ட் பண்ணல ஆனால் இந்த கொஞ்சம் சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க அதில் மாற்றமே இல்லை பட் பாமகவுக்கு ஒரு சின்ன அட்வைஸு நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க என்டிஏல பட் நீங்களும் அவங்க சேம் சேம் கிடையாது சொங்கி மங்கிங்களும் நீங்களும் சேம் சேம் கிடையாது சொங்கி மங்கி பார்த்தீங்கன்னா இவர் இவர் நிர்வாகி வந்து அர்ஜுன் சம்பத்தை பார்த்துட்டாரு ஏன்னாப்பா ஆயிரம் ரூபாய் அர்ஜுன் சம்பத் ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறார் நான் ஆயிரரூபா அமுச்சு விட்டேன் அந்த மகா அந்த ஒரு கிறுக்கு பையனுக்கு அவன் எட்டி உதச்சா பாருங்க அந்த விஜய் சேதுபதியை விஜய் சேதுபதியை எட்டி உதச்சதுக்கு நான் ஆயிரரூபா அமுச்சு விட்டேன் ஆயிரத்தி ஒரு ரூபா அமுச்சு விட்டேன் இன்னுமேட்டு யார் யார் எட்டி உதச்சாலும் நான் பணம் கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு இவர் பார்த்துருக்காரு ஐயா க்ரைமே கமிட் ஆகிடுச்சு எட்டியும் உதைக்கவும் பட்டது பணமும் கொடுக்கப்பட்டது கிரைம் கமிட் ஆனால் நம்மளும் ஒரு வீரவாசனம் பேசணுன்ட்டு விரும்புட்டார் ஒரு டுகால்ட்டி பட் சார் நீங்கள் ரெண்டு பேரும் சேம் சேம் கிடையாது சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க அது பிஜேபி சங்கி மங்கிங்க போலீஸ்க்கு அந்த திராணி கிடையாது இந்த சங்கி மங்கிங்களெல்லாம் அப்படியே அள்ளிட்டு உள்ளே வைக்கிறதுக்கு திராணி கிடையாது இன்னும் தமிழ்நாடு போலீஸில் இன்னும் தமிழ்நாடு போலீஸும் கொஞ்சம் சங்கி மங்கி அந்த சாயத்தோடு தான் இருக்குது ஆட்சி மாறினாலும் ஸோ நீங்கள் ரொம்ப அதிகமாக அப்படி குதித்து நீ எங்களுக்கும் அதே மாதிரி ஒரு ஸ்தானம் கொடுத்துருவாங்க நினச்சிடாதீங்க இல்லை அப்படி பாட்டு குதிச்சுட்டாரு கேஸ் ஆகி போச்சு இப்போ போய் நிற்க வேண்டியதா சூழலில் ஆகிப்போச்சு ஸோ அதே மாதிரி பாமகவுக்கு லோவர் கேட்டரில் சொல்கிறேன் கீழே இருக்கிறவங்கெல்லாம் சங்கி மங்கி பண்ணுற கலவரம் மாதிரி நம்மளும் கலவரம் பண்ணி தப்பிச்சிட்டு போயிடலான்ட்டு நினச்சிடாதீங்க தேட்டரை கொளுத்திவிடுவோம் அது பண்ணிவிடுவோம் இது பண்ணிவிடுவோன்ட்டு அந்த மாதிரிலாம் தப்பிச்சிட முடியாது இன்னும் உங்களுக்கு அந்த லெவலுக்கு கொண்டு போய் வைக்கலை நம்ம அர்ஜுன் சம்பத்து ஹெச் ராஜா நயினார் நாகேந்திரன் இவங்கெல்லாம் மிரட்டலாம் தலையை வெட்டலாம் இது பண்ணலாம் அது பண்ணலாம் தமிழ்நாடு போலீஸுக்கு திராணி கிடையாது அது தெரிஞ்சுக்கோங்க பட் உங்கள் மேலே பாயிறப்போ அந்த ஒரு இண்டியா இந்த இண்டியா வேறு அப்படி தானே அது ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா ஞாபகமாக வச்சுக்கோங்க ஸோ இமிட்டேட் பண்ணி மாட்டிட்டு முடிச்சிடாதீங்க அண்ட் தமிழ்நாடு போலீஸ்க்கு சார் சட்டம் அனைவருக்கும் ஒன்று தான் தெரிஞ்சுதாங்க உங்களுக்கு தமிழ்நாடு போலீஸுக்கு சொல்லிகிட்டு இது சட்டம் அனைவருக்கும் ஒன்று தான் இங்கே மேலே எஃப்ஐஆர் போடுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இந்த சங்கீம் வங்கி மேலேயும் எஃப்ஐஆர் போட கற்றுக்கோங்க கஷ்டம் ஆகிடும் இல்லட்டி உங்களுக்கு நாளைக்கு உங்களே தின்னுப்பிடுவாங்க ம் ஸோ அர்ஜுன் சம்பத் ஹஸ் கமிட்டட் அ கிரைம் ஆல்ரெடி அவர் பணம் கொடுத்துட்டார் ஒரு எட்டுக்கு உதைக்கப்பட்டார் அதுவும் எங்கே போய் வெட்டி உதைக்கிறான் திருட்டு பையன் பெங்களூரில் மானத்தை வாங்குகிறாங்க அந்த மகா காந்தியாக எவனோ அர்த்தம் கிற்கு பையனே அறிவு இருக்காட அவனுக்கு அங்கே போய் பெங்களூரில் மானத்தை வாங்கிட்டு இருக்கேன் ம் ஹெனிவே ஹெனிவே ம் ஸோ பாமக்காவுக்கு கொஞ்சம் பார்த்து அப்படியே ரொம்ப அப்படியே குதிச்சுட்டு மாட்டிக்காதீங்க ராசா அது தண்ணி இல்லை அது சேரு மாட்டிக்காத